Hi friends, welcome to TNPSC 100. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. 6th டேம் 2ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் நாலு லெசன், காற்று, செல், மனித உறுப்பு மண்டலங்கள், கணினியின் பாகங்கள், அதோடைய புக் பேக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது வந்து பார்ட் 4 வீடியோ. நம்ம 6th 10th வரைக்கும் எல்லா லெசனுக்குமான புக் பேக் பார்த்துட்டு வரோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிவிட்டு பார்ட் 1லேருந்து வாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. இது வந்து பார்ட் 4 வீடியோ. ஓகே, இன்றைக்கி வந்து முதல் லெசன் காற்று, கண்டிப்பாக போயிடலாம். காற்று பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. காற்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும், நைட்ரஜன் வந்து 78 இருக்கும். அப்போ ஆக்சிஜனின் சதவீதம் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் வந்து 78. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம், இலைத்துளை. அந்த இலைத்துளையில் தான் வந்து வாயு வந்து பரிமாற்றம் நடைபெறும், சரியா? அடுத்து வந்து காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் வாயு, கண்டிப்பாக தெரியும் ஆக்சிஜன் இல்லாமல் எதுவுமே எரியாது அப்படின்றது. ஸோ ஆக்சிஜன் வந்து டெஃபினட்டாக வேணும். அடுத்து உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது, ஏன் அப்படின்னா உணவுப் பொருட்களை வந்து புதியதாகவே இருக்கும்படி செய்கின்றது, சரியா? ஸோ உணவு வந்து அப்படியே வந்து பதப்படுத்தி அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்றனால நைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% இயப்பாகிறது அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் ஆப்ஷன் 1 நைட்ரஜன், ஆப்ஷன் 4 ஆக்சிஜன். இது ரெண்டோடைய கூடுதல் தான் வந்து நாம் கரெக்டு தானே, 1 மற்றும் 4 ரைட்டு. அந்த காற்றில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அந்த வாயுக்களுடைய கூடுதல் வந்து 99% வந்து இயப்பாகிறது அப்படின்றது வந்து கரெக்டு. இது மூலமாக காற்று வந்து ஒரு கலவை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி கண்டிப்பாக ஆக்சிஜன், ஓகேவா? ஸோ காற்றில் காணப்படக்கூடிய ஈஸியாக வந்து ரியாக்ட் ஆகும், அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா எரியவே எரியாது, அதனால் ஆக்சிஜன் மெயின். ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவரும் வாயு பார்த்திங்க அப்படின்னா ஒளிச்சேர்க்கையின் போது எதாவது எது வெளியே வரும்னா ஆக்சிஜன் தான் வெளியே வரும். அடுத்து வந்து சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு டெஃபினட்டாக ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. இப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் பெட் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த கொரோனா பீரியடில். தயவுசெய்து வெளியே போகாதீங்க, உங்கள்கிட்ட காசு இருந்தாலும் அங்கே பெட் இல்லையா, அதனால் மறக்காமல் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த நம்மளுடைய சீரீஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு அறையினுள் வரும் சூரிய ஒளிக்கற்றையின் டேஷ் காண முடியும்னா தூசு பொருட்களை காண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பீங்க, ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதுலேருந்து சூரிய ஒளி வரும், அப்படியே வந்து தூசு பொருட்கள் பறக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். பார்க்கலன்னா ஒரு டைம் ஸ்கூலுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்க அப்படின்னா சுண்ணாம்பு நீரை பால் போல வந்து கலராக வந்து மாற்றி விட்டுரும். ஓகே, அடுத்து வந்து சரியாக தவறா, ஸோ ரொம்ப முக்கியமானது. உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. ஸோ நம்ம கார்பன் டை ஆக்சைடாக உள்ளே இழுக்கிறோம், நல்லா யோசிச்சு பாருங்கள். உள்ளே இழுக்கிற காலத்தில் வந்து அதிக அளவு ஆக்சிஜன் இருக்குது, ஸோ வெளியே போகிறது தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. புவி வெப்பமயமாதலை மரங்களை நடுவதன் மூலம் குறைக்கலாம், எஸ் டெஃபினட்டாக. புவி வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட மரங்கள் வைக்கணும். ஸோ நீங்களும் மறக்காமல் ஒரு மரமாச்சும் உங்களுடைய லைஃப்பில் வச்சுருங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா காற்றில் இயல்பு எப்பொழுதும் சமமான விதத்தில் இருக்கும், அது எப்படி காற்றுடைய இயல்பு வந்து சமமாக இருக்கும், மாறுபட்டு அடைந்து தான் காணப்படும், இங்கே ஒன்று இருக்கும் அங்கே ஒன்று இருக்கும் பண்ணுற மாதிரி மாறுபட்டு தான் காணப்படும், அதோடய இயல்பு வந்து எப்பொழுதும் சமமாக இருக்காது. திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்புக்கு வரும், எஸ் டெஃபினட்டாக ரைட்டு. திமிங்கலம் வந்து ஆக்சிஜனை சுவாசிக்கணும் அப்படின்னா நீருடைய மேலே வந்து வரும். அடுத்து பார்த்திங்கன்னா காற்றில் ஆக்சிஜனின் இயல்பானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்கிறது. இது ரொம்ப தப்பாக கொடுத்துருக்காங்க. என்ன வரும் அப்படின்னா காற்றில் ஆக்சிஜனுடைய இயல்பு பார்த்திங்கன்னா தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கை மூலம், சரியா? தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கை மூலமும் விலங்குகளுடைய சுவாசம், ஓகே, அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. விலங்குகளின் சுவாசம் மூலமும் சமன் செய்யப்படுகிறது அப்படின்றது சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இயங்கும் காற்று. ஓகே, இயங்கும் காற்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னவாக இருக்கும், இயங்கும் காற்று அப்படின்றது தென்றல் காற்று வந்து இயங்கும் காற்று அப்படின்றாங்க. அடுத்து நாம் வாழும் அடுக்கு, நம்ம எங்கே வாழ்கிறோம் அப்படின்னா அடி வளி மண்டலம், அங்கே தான் வந்து நம்ம வந்து வாழ்கிறோம், சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா வளிமண்டலம், வளிமண்டலம் வந்து ஓசோன் இருக்குது. ஸோ ஓசோன் அப்படின்றது ஓசோன் படலம் வளிமண்டலத்தில் இருக்குது. ஓகே, ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா எரிதலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது, மிச்சம் ஒளிச்சேர்க்கைக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கை. ஓகே, மிச்சம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது.
ஒளிச்சேர்க்கை அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடு, மேலே பார்த்தது கீழே அப்படியே இருக்குது. சுவாசமுக்கு வந்து ஆக்சிஜன், ஒளிச்சேர்க்கை கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து வந்து காற்றில் 78% பார்த்திங்க அப்படின்னா எடுதலுக்கு துணை புரிவதில்லை. அதே மாதிரி காற்றில் 21% எடுதலுக்கு துணை புரிகிறது. நைட்ரஜன் வந்து துணை புரியாது, ஆக்சிஜன் வந்து துணை புரியும். அதான் இதோடைய உள்பொருள். ஓகே, எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே. சூப்பர், இந்த பாடம் முடிச்சாச்சு. அடுத்த பாடம் பார்த்திங்க அப்படின்னா லெசன் நம்பர் ஃபைவ் பார்த்திங்க அப்படின்னா செல். ஸோ செல்லில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம், சரியா? ஸோ செல்லில் பார்க்குறப்ப ஓகே, செல்லில் வந்து ஃபஸ்ட்டு செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு பார்த்திங்கன்னா மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்ல, செல்லின் அளவை வந்து மைக்ரோமீட்டரை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும், அதாவது நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும் பொழுது அச்செல்லின் செல் சுவர் இருக்கிறது எனில் நியூக்ளியஸ் இல்லை அப்படின்றாங்க. அது பார்த்திங்கன்னா பாக்டீரியா செல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது தப்பாக கொடுத்துருக்காங்க, புக்கில் வந்து உள்ள இருக்குது, இது வந்து இங்கே ஆன்சர் இல்லை, அதான் எழுதியிருக்கேன் பாக்டீரியா செல்ன்றது. ஒரு பிரியா வந்து செல்லை பார்க்குறா, அந்த செல்லுக்கு பார்த்திங்கன்னா செல் சுவர் வந்து இருக்குது ஆனால் நியூக்ளியஸ் இல்லை. ஸோ அது வந்து பாக்டீரியாவுக்கு தான் இருக்கும். அடுத்து வந்து யூகேரியாட்டிக் செல்லுடைய கட்டுப்பாட்டு மையம் பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்றாங்க. ஓகேவா, யூகேரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது நியூக்ளியஸ். கீழே உள்ளவற்றுள் எது ஒரு செல் உயிரினம் அல்ல அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஸ்போரோகைரா அப்படின்றது வந்து ஒரு செல் கிடையாது, அது வந்து பல செல். அடுத்து வந்து யூகேரியோட் செல்லின் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம். யூகேரியாட்டுடைய அந்த செல்லுடைய நுண்ணுறுப்புகள் வந்து சைட்டோபிளாசத்தில் இருக்கும். அடுத்து செல்களை காண உதவும் உபகரணம் பார்த்திங்கன்னா நுண்ணோக்கி வச்சு தான் வந்து செல்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நான் செல்லின் உணவு உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறேன், நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பசுங்கணிகம் தான் வந்து செல்லுடைய உணவு உற்பத்தியை ஃபுல்லாக வந்து கட்டுப்படுத்துது. ஓகேவா, செல் ஒரு செல் இருக்குன்னா உள் உணவு என்னென்ன வருதோ அதுக்குள்ளே வந்து கட்டுப்படுத்துது, அது வந்து பசுங்கணிகம் அப்படின்றது வந்து சரியான ஆன்சர். அடுத்து நான் ஒரு காவல்காரன், நான் செல்லுனுள் யாரையும் உள்ளே விட மாட்டேன், வெளியையும் விட மாட்டேன், நான் யார் அப்படின்னா செல் சுவர். செல் சுவர் வந்து எதையும் வந்து உள்ளேயும் விடாது, அதே மாதிரி வெளியும் விடாது அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஓகே, செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் அப்படின்றது வந்து சரியான ஆன்சர், அவர் தான் வந்து இது வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்து நெருப்புக்கோழியின் முட்டை டேஸ் அப்படின்றது வந்து தனி செல் ஆகவும் கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய தனி செல் அப்படின்றது. நெருப்புக்கோழியோட முட்டை பெருசாக இருக்கும், அதனால் அது வந்து மிகப்பெரிய தனி செல் முட்டை ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சரியா தவறா, ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க. புக் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பக்கத்தில் எழுதிக்கோங்க முடிஞ்சா, இல்லை வீடியோவை ஸ்லோ பண்ணி நீங்கள் வந்து நான் ஃபாஸ்ட்டாக பேசுனேன்னா ஸ்லோ பண்ணி நீங்கள் கேட்டு எழுதிக்கோங்க, இதில் எல்லாமே ரைட்டாக தான் இருக்கும். சரி ஓகே, உயிரினங்களின் மிகச்சிறிய அழகு, மிகச்சிறிய அழகு பார்த்திங்கன்னா செல். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஸோ உயிரினங்களின் மிகச்சிறிய அழகு வந்து செல். மிக நீளமான செல் நரம்பு செல், எல்லாருக்குமே தெரியும். பூமியில் முதன் முதலாக உருவான செல் எதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஓகே, முதன் முதல்ல வந்து ப்ரோகேரியாட்டிக் செல் தான் வந்து உருவாச்சு. ஓகே, தாவரத்திலும் விலங்கிலும் உள்ள நுண்ணுறுப்புகள் செல்களால் ஆனவை அப்படின்னு, அது வந்து தப்பான ஆன்சர். தாவரத்திலும் விலங்கிலும் உள்ள செல்கள் நுண்ணுறுப்புகள் ஆனவைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நுண்ணுறுப்புகளால் ப்ளஸ் செல்களால் ஆனவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பானது, அது வந்து ஜஸ்ட் வந்து நுண்ணுறுப்புகளால் மட்டும்தான் ஆனது அப்படின்றது ரைட்டான ஆன்சர். செல்கள் அப்படின்றது வந்து வராது, அதை அழைச்சிக்கோங்க, சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள செல்களிலிருந்து தான் புதிய செல்கள் உருவாகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு செல் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து தான் வந்து புதிய செல்கள் வந்து உருவாகுது. அடுத்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டு மையம் வந்து உட்கரு நியூக்ளியஸ், அதான் வந்து கட்டுப்பாட்டு மையம். அடுத்து பார்த்திங்கன்னா சேமிப்பு கிடங்கு நுண் குமிழ்கள், அதான் வந்து சேமிப்பு கிடங்கு, அந்த நுண் குமிழ்களை போய் சேமிச்சுக்கிறோம். உட்கரு வாயில் பார்த்திங்கன்னா உட்கரு உரை. ஆற்றல் உற்பத்தியாளர்கள் பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா ஆற்றல் உற்பத்தியாளர்கள் செல்லின் வாயில் செல் சவ்வு என்று அழைக்கப்படுகிறது. கட்டுப்பாட்டு மையம் நியூக்ளியஸ், சேமிப்பு கிடங்கு நுண் குமிழ்கள், உட்கரு வாயில் வந்து உட்கரு உரை, ஆற்றல் உற்பத்தியாளர்கள் மைட்டோகாண்ட்ரியா, செல்லின் வாயில் வந்து செல் சவ்வு. சூப்பர், நம்ம வந்து செல் முடிச்சாச்சு. இப்போ லெசன் நம்பர் 6 மனித உறுப்பு மண்டலங்கள், அந்த பாடத்தில் இருக்க கொஸ்டின் எல்லாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் அதாவது கடத்தும் பொருட்கள், அதாவது நம்மளுடைய இரத்த ஓட்ட மண்டலம் எதை கடத்தும் அப்படின்னா ஆக்சிஜனை கடத்தும், சத்து பொருட்களை கடத்தும், ஹார்மோன்கள், இதை மூணையும் வந்து கடத்துறது மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் வந்து ஃபுல்லாக வந்து கடத்தும். அடுத்து பார்த்திங்கன்னா மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு பார்த்திங்கன்னா நுரையீரல்கள். ஸோ அதுதான் வந்து நமக்கு மெயினாக வேணும், மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல்கள். வெளியே போனீங்கன்னா அந்த நுரையீரலுக்கு ஆபத்து வந்துடும், கொரோனா வைரஸ் இருக்குது, அதனால் வீட்டுக்குள்ளேயே தயவுசெய்து இருந்துக்கோங்க, அந்த கொரோனா முடியட்டும் ஃபஸ்ட்டு.
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அது பெரிய மூலக்கூறுகள் வந்து போகுது சாப்பிட்றோம், அது குட்டி குட்டியாக வந்து பிரிக்குது மூலக்கூறாக, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செரிமானம் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்குவது உறுப்பு மண்டலம். ஓகே, உறுப்பு மண்டலம் அப்படின்னா ஒரு குழுவான எல்லா உறுப்புகளுமே இருக்குமா, ஸோ அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் பார்த்திங்கன்னா மண்டை ஓடு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அந்த மண்டை ஓடு தான் வந்து மனித மூளையை வந்து பாதுகாக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா மனித உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முறைக்கு கழிவு நீக்கம் என்று பெயர். ஸோ எல்லாருக்கும் இது தெரிஞ்சவங்க. மனித உடலில் மிகப்பெரிய உணர் உறுப்பு பார்த்திங்கன்னா தோல். ஓகேவா, அடுத்து நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருட்களுக்கு ஹார்மோன்கள் என்று பெயர். நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருட்களுக்கு ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி பெயர். அடுத்து சரியா தவறா பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்கோங்க சரியான ரீசன் சொல்கிறப்ப. ரத்தம் எலும்புகளில் உருவாகின்றது, சரியா? ஸோ கண்டிப்பாக தப்பு. ஏன், ரத்தம் வந்து ரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஞ்சையிலிருந்து தான் உருவாகும். ஓகேவா, ஸோ ரெட் பிளட் செல்ஸ் வந்து போன் மேரோ எலும்பு மஞ்சையிலிருந்து தான் வந்து உருவாகும், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது. அது எப்படி இரத்த ஓட்ட மண்டலமாக வந்து வெளியேற்றும், கழிவு நீக்க மண்டலம்னு ஒன்று இருக்குது, அந்த கழிவு நீக்க மண்டலம் தான் வந்து மனித உடலில் உள்ள கழிவுகளை வந்து வெளியேற்றும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உணவு குழலுக்கு இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா உணவு பாதை. ஸோ அது வந்து சரியான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா இரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள மிகச்சிறிய நுண் குழலுக்கு இரத்த குழாய்கள் என்று பெயர். கண்டிப்பாக வந்து தப்பு அது. ஏன் அப்படின்னா இரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள மிகச்சிறிய நுண் குழலுக்கு வந்து இரத்த தந்துதிகள், ஓகேவா, இரத்த தந்துகிகள் அப்படின்வாங்க, தந்துகிகள் என்று பெயர். எனக்கு சொல்ல தெரியலான்னு தெரியல, அதான் ஆன்சர் கரெக்டானது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூளை தண்டுவடம் மற்றும் நரம்புகள் சேர்ந்ததே நரம்பு மண்டலம். ஓகே, நரம்பு மண்டலம் அப்படின்னா மூளை இருக்கும், தண்டுவடம் இருக்கும், நரம்புகள் இருக்கும். ஸோ சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா காது அப்படின்றது வந்து சவுண்டை கேட்கும், ஒலி, இப்போ நீங்கள் கேட்டுருக்க மாதிரி காது ஒலி. எலும்பு மண்டலம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுறுப்புகளை பாதுகாக்கின்றது, அது வந்து சரியான ஆன்சர். அடுத்து வந்து உதரவிதானம் பார்த்தீங்கன்னா தட்டையான தசை உதரவிதானம், இதயம் பார்த்திங்கன்னா இதய தசை, நுரையீரல்கள் வந்து சின்ன சின்ன காற்றுப்பைகள், ஏகப்பட்டது லட்சக்கணக்கில் இருக்கும், ஸோ நுண் காற்றுப்பைகள். அடுத்து வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, வாய். ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா தொண்டை. அடுத்து வந்து உணவு குழல். அடுத்து இறைப்பை, இறைப்பைக்குள்ளே போய்கிட்டு சிறுகுடலில் போகும், சிறுகுடலில் போய் பெருகுடல், பெருக்குடலேருந்து மலக்குடல், மலவாய். எப்படி போயிட்டு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, நம்பர் போட்டிருக்கேன், பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து சிறுநீரகம், சிறுநீர் நாளம், அப்புறம் சிறுநீர் பை, சிறுநீர் புறவழி. ஓகே, இது வந்து ஒரு ஆர்டர். ஓகே, முடிஞ்சா அடுத்து இருக்குது ஒப்புமை தருகளை கொடுத்துருக்காங்க. தமணிகள் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்து செல்லும், கரெக்டு. அப்போ சிறைகள் என்ன பண்ணணும்னா ரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு செல்லும். ஓகேவா, ஸோ ரத்தத்தை இதயத்தில் இருந்து எடுத்து செல்கிறது வந்து தமணிகள், ரத்தத்தை வந்து இதயத்துக்கே எடுத்து செல்கிறது வந்து சிறைகள், சரியா? அடுத்து நுரையீரல் வந்து சுவாச மண்டலம், கரெக்டு. இதயம் வந்து இரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்றது சரியான ஆன்சர். நொதிகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செரிமான சுரப்பிகளை வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து ஹார்மோன்கள் பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள் ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம சேனலை அப்படியே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, முடிஞ்சா இப்போ அடுத்து பார்க்கப்போது பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு லெசன் கம்ப்யூட்டர் லெசன் இருக்குது, கணினி. ஓகேவா, ஸோ அந்த லெசன் என்ன லெசன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கணினியின் பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தில் இருக்க கேள்விகள். உள்ளீட்டு கருவி அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒலிபெருக்கின்றது அவுட்புட்டு, வெளியீட்டு கருவி சவுண்டு பயங்கரமாக கேட்கும். மவுஸு, விசைப்பலகை, கீபோர்டு, விரலி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உள்ளீட்டு கருவி. ஓகே, அடுத்து வந்து விரலினா என்னது, விரலினா வந்து இதில் இருக்குது, இதோடைய இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து மைய செயலகத்துடன் துறையை இணைக்கும் கம்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜிஏ. எஸ், விஜிஏ கேபிள் 150 ரூபாய்க்கு விற்பாங்க பஜாரில். இதை வாங்கி தான் வந்து சிஸ்டத்தோடைய சிபியூலேருந்து நம்மளுடைய டிஸ்பிளேக்கு, அதாவது அந்த மானிட்டர் ஸ்க்ரீனுக்கு குத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து தெரியும், இல்லைனா வந்து தெரியாது, சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்வரும் நோற்றுள் உள்ளீட்டு கருவி எது, உள்ளீட்டு கருவின்றது சுட்டி, ஸோ சரியான ஒன்று சுட்டின்றது. அடுத்து வந்து கீழ்வருவனவற்றுள் கம்பி இல்லா இணைப்பு வகையை சேர்ந்தது பார்த்திங்கன்னா ஊடலை, அது வந்து எல்லாமே வந்து கம்பி இல்லாதது. விஜிஎன்றது கேபிள், யூஎஸ்பி கேபிள், மின்னலை அப்படின்றது ஆல்சோ கேபிள் இருக்குது, ஸோ ஊடலை அப்படின்றது மட்டும் கிடையாது. விரலி வந்து ஒரு சேமிப்பு கருவி, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள். விரலி அப்படின்றது வந்து ஒரு சேமிப்பு கருவி.
அடுத்து ஒரே ஒரு பொறுத்துக்கோட இந்த பார்ட் ஃபோருக்கான வீடியோ சாரி இந்த பார்ட் ஃபைவ்க்கான வீடியோ வந்து முடியுது. பார்ட் ஃபோரா பார்ட் ஃபைவா? பார்ட் ஃபோருக்கான வீடியோ வந்து முடியுது. ஓகே, காணொலி படவரிசை விஜிஏ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு வடம். அடுத்து அருகலை அப்படின்றது பார்த்திங்கன்னா கம்பி இல்லா இணைப்பு அப்படின்றது சரியான ஒன்று. அச்சுப்பொறி அப்படின்றது அச்சுப்பொறி பிரிண்ட்டு வெளியீட்டு கருவி வெளியே வர்றது. விசைப்பலகை வந்து உள்ளீட்டு கருவி இன்புட்டு. மிகுத்திறன் பல்லூடக இடைமுகப்பு HDMI அப்படின்றதுடைய தமிழாக்கம் பார்த்திங்க அப்படின்னா மிகுத்திறன் பல்லூட இடைமுகப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி தொலைக்காட்சிக்கு வந்து இதான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது HDMI போட்டுன்னு ஒன்று இருக்கும், அது வழியாக வந்து ஒரு நல்ல கிளியராக HDயாக பார்க்கலாம் சரியா. ஸோ அதனால் வந்து இது கொடுக்குறாங்க. எல்இடி தொலைக்காட்சிலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக அந்த பார்ட் ஃபோர் வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அதான் வந்து உண்மை. அதனால நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க சரியா. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க வீடியோ அப்படின்னா மிச்சம் இருக்க வீடியோஸ் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு, கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வரும், எல்லாமே பார்த்துருங்க. பின்னாடி இருக்க வீடியோஸும் செக் பண்ணிடுங்க, கண்டிப்பாக அதிலேருந்து வர கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்கள் டெஃபினட்டாக மார்க் அடிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஷேர் பண்ணதில்ல அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ.